அன்பான மக்களுக்கு வணக்கம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5-10 பார்த்துட்டோம். டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 2 பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஒன்றுமே இல்லைங்க. என்னன்னா லாஸ்ட் டிஜிட், இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். இப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் பாருங்களேன், 4106 இருக்குது. சிக்ஸுங்கிறது என்னங்கன்னா லாஸ்ட் டிஜிட் பார்க்குறோம். லாஸ்ட் டிஜிட்டில் சிக்ஸுங்கிறது என்ன, ஈவன் நம்பர். ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர் வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டிவைட் ஆகக்கூடியதாங்க, சரிங்களா? அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்களேன், என்னென்னா 4000 டிவைட் பை 2 போட்டிருக்கோம். இப்போ 2ங்கிறதும் ஆல்ரெடி தெரியும் ஈவன் நம்பர். லாஸ்ட்டில் பாருங்கள் 0 இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட்டும் 0 வரலாம், 2 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம். என்ன இருக்கும்னா ஈவன் நம்பர் மட்டும் இருந்தால் தான் என்ன ஆகும்னா நம்ம 2 டிவைட் ஆகும். ஸோ டிவிசில் பை என்ன ஆகும், 2 ஈஸியாக வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்களேன், இங்கே பாருங்கள் 4106 இருக்குது, ஓகேங்களா? டிவைட் பை என்ன, 4. இந்த 4 என்னாகும், 2 நமக்கு டிவைட் ஆகும் தெரியும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. இந்த 6ங்கிறது என்னாது, ஈவன் நம்பர். ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் என்னன்னா 2 டிவைட் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்னா ஹோல் நம்பர் நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ன பண்ணலாம், டிவிசிபிள் பை 2 வந்து டிவைட் ஆகும். ஸோ அதான் ஃபோர் என்ன போகிறோம், 2 2 4 4 2 4 கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 2 4 போட்டோம். அடுத்து 1 வந்து இதாகாது. ஸோ 0. அடுத்து 5 2 10. ஸோ 6 இருக்குது, 6 3 2 6. ஓகே, கேன்சல் பண்ணியாச்சு, ஈஸியாக. இதுதாங்க, இது வந்து என்ன ரூல்னா டிவிசில் பை 2ங்கிறக்கூடிய ரூல், ஓகேங்களா? என்னன்னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கணும். அது ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ஹோல் நம்பரும் என்னாகும், நமக்கு 2 டிவைட் ஆகும். இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? அதே பாருங்கள், இங்கே நம்பர் 4 டிவைட் ஆகக்கூடிய பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள் 4764ங்கிறது, இந்த 64 என்ன, லாஸ்ட் 2 மட்டும் பார்க்கணும். லாஸ்ட் 2 என்ன, 64. 64 என்ன ஆகும்னா 4 டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ என்னன்னா ஹோல் நம்பர் ஆகும், நமக்கு 4 டிவைட் ஆயிரும். ஸோ இது என்னன்னா டிவிசில் பை 4, ஓகேங்களா? இந்த எக்ஸாம்ஸ் பாருங்கள், ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். 4764 இருக்குது, டிவைட் பை 32, ஓகேங்களா? இந்த 32ங்கிறது என்ன ஆகுது, 4 நமக்கு வந்து டிவைட் ஆகக்கூடியது. இந்த லாஸ்ட் இந்த 2 மட்டும் பார்க்குறோம், என்ன பண்ணுறோம், 4 டிவைட் ஆகக்கூடியது, ஓகேங்களா? அது மேலே பாருங்கள், லாஸ்ட் 2 மட்டும் பாருங்கள், மொத்தமாக பார்க்கணும், தேவையில்லைங்க. ஹோல் நம்பர் பார்க்கணும் நீங்கள் அவசியமே இல்லை. லாஸ்ட் இந்த 2 மட்டும் பாருங்கள். 64 என்னாகும்னா கம்பல்சரி என்னாகும், 4 வந்து டிவைட் ஆகக்கூடியது. ஸோ அப்போ நான் கேன்சல் பண்ணி பார்க்குறோம். அப்போனா 8 4 32, ஸோ 8 போட்டோம். அதே மாதிரி 1 4 4, அப்புறம் பார்க்குறோம் 7 இருக்குது. ஸோ 1 4 4 போகிறோம், ரிமைனிங் 3 வரும். ஸோ 9 அவ்வளோ 6 இருக்கும், 9 4 36. அடுத்து 1 4 4. ஸோ என்னாச்சு, ஹோல் நம்பர் என்னாச்சு, 4 வந்து நமக்கு டிவைட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அங்கே டிவிசில் பை 4க்குரிய ரூல். இதுவுமே பண்ண தேவை, லாஸ்ட் 2 மட்டும் பாருங்கள். பார்த்தோன்னே அது வந்து 4 டிவைட் ஆகும்னு செக் பண்ணி பார்த்தனாலே போதும். ஸோ ஹோல் நம்பர் என்னாகும், 4 டிவைட் ஆகிரும், ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், இதே மாதிரி தான், இதே மெத்தட், சிம்பிள் மெத்தட் தான். ஏன்னா நம்பர் 8 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இதுக்கு என்ன, லாஸ்ட் 2 பார்த்தா 4, அதே லாஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா அது 8. லாஸ்ட் 3 மட்டும் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், 4 நம்பர் பார்த்தா 15488 இருக்குது. ஸோ 4 88 என்னாகும்னா 8 நம்ம டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ என்னென்னா ஹோல் நம்பர்னாகும், 8 டிவைட் ஆகிரும், ஓகேங்களா? அதான் நான் சொன்ன டிவிசில் பை 8ங்கிறோம். இதுக்குரிய ரூல் வந்து தான், லாஸ்ட் 3 வந்து 8 டிவைட் ஆகக்கூடிய. எக்ஸாம்ஸ் வேகமாக போயிடுவோம். இங்கே பாருங்கள், 15488 இருக்குது, ஓகேங்களா? கீழே டிவைட் பை என்ன, 16 இருக்குது. அது 16ங்கிறது என்னன்னா நமக்கு வந்து 8 டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ என்ன பண்ணுவோம், 2 8 16. ஸோ இங்கே 2 போட்டுருவோம். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், லாஸ்ட்டு 3 மட்டும் பார்க்குறோம். பார்க்கும்போது தனியாக பார்த்தோம்னாகும் கண்டிப்பாக 8 டிவைட் ஆகக்கூடியது. ஸோ ஹோல் நம்பர்னாலும் நமக்கு 8 டிவைட் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணி பார்த்தோம்னாலும் 9936 வந்துச்சு. இப்போ பாருங்கள், திருப்பி இங்கே பாருங்கள், இங்கே வந்து 6ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், ஓகே? இங்கே வந்து 3 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8 டிவைட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தோம், 2 ரூல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். 6ங்கிறது என்னது, ஈவன் நம்பர். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த 2 மட்டும் இருக்கும், 2ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ நம்ம என்ன 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 ரூல் ஃபாலோ பண்ணலாம், நம்பர் 2க்குரிய ரூலை வந்து இங்கே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணாலும் 1 2 2 போட்டுடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணோம்னா 9 68 வந்துருங்க, ஆன்சர் என்னது, 9 68. இங்கே 2 ரூல் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன ரூல் ஃபாலோ பண்ணால் 8க்குரிய ரூல் ஃபாலோ பண்ணிடுறோம். அடுத்து அனதர் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், டக்குன்னு லாஸ்ட் டிஜிட் போய் ஈவன் நம்பர், இங்கேயும் ஈவன் நம்பர். ஸோ டக்குன்னு நம்பர் 2க்குரிய ரூலை ஃபாலோ பண்ணி கேன்சல் பண்ணால் 9 68. ஃப்ராக்ஷன் அவங்க செகண்ட் தாங்க, டக்குன்னு ரூலை படித்தோம்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.